ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்டிஜி விங்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம தங்கச்சியோட இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த நலங்கு விளாக் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல கல்யாணத்துடைய ஃபுல் விளாக் தான் பார்க்க போறீங்க. கல்யாணம் காஞ்சிபுரத்தில் நடந்ததுனால காஞ்சிக்கே ஃபேமஸான காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலும் வந்து நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நீங்க எல்லா மொமெண்ட்ஸும் வந்து மிஸ் பண்ணாம என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் நம்ம தமிழ் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஒரு கல்யாணம் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ கல்யாணத்துக்கு போகலாம். மேரேஜ் வந்து February 2 நடந்தது. மேரேஜ் டைமிங் வந்து காலையில் 6-7:30. ஸோ நாங்கள் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு. மேரேஜ் வந்து காஞ்சிபுரம் குமரக்கோட்டை முருகர் கோயிலில் தான் வந்து நடந்தது. கல்யாணம் வந்து முருகர் கோயிலில் பண்ணுறதா வேண்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ காலையில் வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ரிசப்ஷன் வந்து மண்டபத்தில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஊர்லேருந்து ஒரு 2 days பிஃபோரே வந்துட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக ஃபேமிலி மெம்பர்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு காலையிலேயும் வந்து சீக்கிரமாக எழுந்தாச்சு. குட்டீஸும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி சீக்கிரமாக எழுந்துட்டாங்க. இவ்வளோ ஏர்லி மார்னிங் அவ்வளோ ஆக்டிவாக வந்து எழுந்து கிளம்பியாச்சு. சித்தி வீடு எங்கள் வீடு காஞ்சிபுரத்தில் தான் இருக்குன்றதுனால ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் பேர் சித்தி வீட்டில் கொஞ்சம் பேர் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. சித்தியோட பொண்ணுக்கு தான் வந்து இன்றைக்கி மேரேஜ். மேரேஜ் வீடுன்றதுனால லேடிஸ் எல்லா பெரியவங்க எல்லாருமே வந்து சித்தி வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. வீட்டில் வந்து இந்த குட்டீஸ் என் கசின் சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நைட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபேஷியல் பண்ணுறேன்னு என்னென்னமோ அரைச்சி தூங்காமல் ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. ஏர்லி மார்னிங் கிட்ட தான் கொஞ்சம் தூங்கினாங்க. ஸோ எல்லோரும் எழுந்துக்க லேட் பண்ணிட்டாங்க. இங்கே பேட்ச் ரெடி ஆகி வரத்துக்குள்ளே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கோயிலில் ரீச் ஆகிட்டாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் வந்து எல்லாரையும் பார்த்தாச்சு. பொண்ணு எங்கேன்னு பார்த்துட்டே வந்து பார்த்தா பொண்ணு பக்காவாக ரெடியாக இருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு சாரீ. இப்போ செகண்ட் சாரீ வந்து கூரப்புடவை கட்டுவாங்க. ஸோ கூரப்புடவை வந்து இங்கே வச்சு கொடுத்தோடனே அந்த கூரப்புடவையை எடுத்துகிட்டு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. இந்த கோவிலில் எங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 மேரேஜ் வந்து அந்த அட்ட டைமில் நடந்தது. கோவில் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்ததுனால ஒவ்வொரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அலாட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்கவுங்க அந்தந்த குறிப்பிட்ட அந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்து அவங்க மேரேஜ் வந்து நடத்திக்கிறாங்க. நம்ம வீட்டு மேரேஜ் நடக்கிற அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மேரேஜஸ் வந்து நடந்தது. காலையில் மேக்கப் பண்ணி ரெடி ஆகும் போது இருந்த எனர்ஜி வந்து வந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து டவுன் ஆகிடுச்சு. எல்லாம் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோ பார்த்தோன்னே எழுந்து ஆக்டிவ் ஆகிட்டாங்க. எக்ஸாம்க்கு இவ்வளோ காலையில் எழுந்துக்காத நம்ம பசங்க மார்னிங் மேரேஜ்க்காக இவ்வளோ காலையில் எழுந்து சூப்பராக ரெடியாக இருந்தாங்க. அப்படியே திரும்பினா இந்த பக்கம் வந்து இன்னொரு ஒரு மேரேஜ்க்காக அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கசின் பேட்ச் எல்லாம் ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த பக்கம் அப்படியே வந்தால் நம்மளுடைய ஃபியூச்சர் கேங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இங்கே அதுக்கு மேலே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ இயர்லி மார்னிங் இந்த குட்டி பசங்க இவ்வளோ ஆக்டிவாக எப்படி இருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் பெரியவங்களே வந்து ஒரு பக்கம் தூக்க கலக்கத்தில் இருந்தோம். ஆனால் இவங்களாம் அது எதுவுமே தெரியல. அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க குழந்தைங்க. எல்லாரும் நல்ல ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஃபோட்டோஷூட்ஸ்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. ஸோ எல்லாம் லைனாக நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாங்க. இதிலே ஒருத்தர் மிஸ் ஆகிட்டாரு. இவங்க 4 பேர் தான் வந்து கேதர் பண்ண முடிஞ்சுது. ஃபோட்டோஷூட்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி விளையாடுறதை பார்க்கும்போது நாங்களாம் என் கசின்ஸோட சின்ன வயசில் விளையாடுறது தாங்க ஞாபகம் வருது. ஒரு பக்கம் வந்து கல்யாணத்துக்கான அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பொண்ணு வந்து கூரப்புடவைக்கு வந்து மாற்றிட்டு வர போயிட்டாங்க. அங்கே வரும்போது தான் வந்து நைட் டைம் மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயும் நல்ல வெளிச்சம் வந்துருச்சு. பொண்ணு வந்து கூரப்புடவை மாற்றிட்டு வந்துட்டாங்க. வாங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப அழகாக கூரப்புடவையில் அந்த ஜுவல்லரி செட்ஸ் போட்டுட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு சூப்பராக ரெடியாக இருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேருமே வந்து ரெடியாகி வந்துட்டாங்க. இப்போ வந்து கல்யாணத்துக்கான அந்த சம்பிரதாயங்கள் அந்த பூஜை எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ சம்பிரதாயங்கள் எப்படி இதை வந்து ஞாபகம் வச்சுருந்து நம்ம ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து பண்ணிட்டு வராங்க. சீரியஸ்லி இந்த மேரேஜில் இருக்க இந்த முறைகள்லாம் வந்து எப்படி வந்து பெரியவங்க ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்றதே எனக்கு ஒரு பக்கம் வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. மேரேஜ்னால் வந்து அதில் எத்தனை விஷயங்கள் இருக்குது பாருங்கள். முன்னாள்லேருந்து நலங்கு வைக்கிறதுலேருந்து அந்த மேரேஜில் பண்ணுற அந்த பூஜையிலேருந்து ஒன்று ஒன்று வந்து அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன வயசுலேருந்து நிறைய மேரேஜஸ் அட்டன் பண்ணியிருப்போம். பட் வந்து நான் வந்து ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி பார்த்து இவங்க ரெண்டு மேரேஜஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து சித்தியோட பொண்ணு மேரேஜ் இருக்குது. செகண்ட் இந்த மந்த்லேயே வந்து மாமாவோட பொண்ணு மேரேஜும் இருக்குது. அது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் நிறைய மேரேஜஸ் நடந்திருக்கு. பட் அப்போல்லாம் ஒன்று நான் சின்ன வயசாக இருந்திருப்பேன், இல்லைனா வந்து இவ்வளோ க்ளோஸ் சர்க்கிளில் வந்து நம்ம நின்று பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இப்போ நடக்கிற மேரேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் இன்வால்மெண்ட்டோட க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கவே நிறைய வந்து நமக்கு தெரிஞ்சிக்க முடியுது. இப்படி பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா மேரேஜில் அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் நடக்கிற அந்த பூஜை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வைக்கிற நலங்கு, இதை பற்றி மட்டும்தான் வந்து தெரியும் மேரேஜ் டைமில். ஸோ எனக்குமே வந்து அந்த கல்யாண டைமில் நடக்கிற அந்த பூஜை சம்பிரதாயங்களை பற்றி தெரிஞ்சதில்லை. பட்
இப்போ வந்து தங்கச்சி மேரேஜஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஸ்டேஜில் அவங்க மேரேஜ் அப்போ நடக்கிற பூஜையை தவிர்த்து பெரியவங்க வந்து மேரேஜ்க்கு முந்தின நாளே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பொழுது இருந்து கல்யாணத்துக்கு முந்தின அந்த நைட்டு வந்து கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து கோவிலில் வந்து சில பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அது வந்து நான் இன்னும் நேரில் பார்த்தது இல்லைன்றதுனால எனக்கு அது சரியாக தெரியல. இந்த பூஜை முறைகள்லாம் வந்து ஒவ்வொருத்தர் ஊர் சைடு ஒவ்வொருத்தர் ஃபேமிலி சைடுன்னு அது டிஃபர் ஆகும், அது அவங்கவுங்க வழி வழியாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. எங்கள் வீட்டு சைடில் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்கள்லாம் வந்து நைட்டு வந்து கோவிலுக்கு பூஜை அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ண வந்து போயிடுவாங்க. இங்கே வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து மண்டபத்தில் ஒரு நலங்கு வைப்பாங்க, அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை ரெடியாகி வர வேண்டியது தான் அவங்க வேலை. பட் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பூஜையை முடிச்சுட்டு இங்கே மண்டபத்துக்கு வந்துட்டு மண்டபத்துலேயும் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய அந்த பூஜை வேலையெல்லாம் இருக்கும். ஸோ நைட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லீப்லெஸ் நைட்டாக தான் இருக்கும். அண்ட் இயர்லி மார்னிங் மேரேஜும் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நான் முடிஞ்சால் எங்கள் ஃபேமிலியில் இன்னொரு ஒரு 90s கிட் பெண்டிங் இருக்காங்க, அவங்களோட மேரேஜ் வரும்போது அந்த கோவிலில் நடக்கிற பூஜையை பற்றியும் வந்து நான் விலாக் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்குமே வந்து அவங்க கோவிலில் போயிட்டு அங்கே என்ன முறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அந்த பூஜை பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ எனக்குமே அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மேரேஜ்லேயே வந்து கண்டிப்பாக நான் வந்து கோவிலில் நடக்கிற அந்த முறைகள் பூஜைகளை பற்றியும் வந்து விலாக் எடுக்கிறேன். குறித்த நேரம் வந்தாச்சு, ரொம்ப ஹாப்பியாக வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சாச்சு. இப்போ வந்து கல்யாண பொண்ணுக்கு வந்து பட்டம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. பட்டம் கட்டுறதுன்னா இந்த மாதிரி ஒரு நூலில் வந்து மஞ்சள் தடவிட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு கோல்டன் பிளேட் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கல்யாண பொண்ணோடைய நெத்தியில் வந்து கட்டி விடுவாங்க. ஸோ இது வந்து யாரெல்லாம் கட்டணும், அக்கா தங்கச்சி அத்தை இவங்கெல்லாம் வந்து கட்டுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பட்டம் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது நான் கட்டி விட்டேன். இது எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கிற அந்த முறைகளெல்லாம் வந்து செய்வாங்க. கல்யாணம் நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சுது. ஸோ கோயிலுக்கு வந்திருக்கவே கோயிலை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு குட்டீஸை ரெண்டு பேரை கூப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கோயிலை சுற்றி பார்க்க கிளம்பிட்டேன். இதுதான் எனக்கு மார்னிங் மேரேஜுக்கான அவுட்ஃபிட். ஆரஞ்சு கலருக்கு வந்து வயலட் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக வந்து வியர் பண்ணியிருந்தேன். ஸ்ரீஜி குட்டியை ஒரு இடத்துல பிடிச்சி வைக்கவே முடியலை. எங்கள் அக்கா பொண்ணும் அவனும் சரியான வாளுங்க, ரெண்டு பேரும் ஓடி ஓடி விளையாடிட்டே இருந்தாங்க கோவிலில். ஆ, வளர்ந்தது ஃபுல்லாகவே காஞ்சிபுரம் அப்படின்றதுனால இந்த குமரக்கோட்டை முருகர் கோயிலுக்கு நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இங்கே முருகர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அப்படியே கோவில் உள்ள இருந்து பேக் சைட் போனாலே வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலும் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ நம்ம தனித்தனியாக வந்து ஒரு ஒரு கோயிலுக்காக சுற்றிட்டு போக வேண்டியது இருக்காது, ஈஸியாக வந்து நம்ம பேக் சைட் வழியாகவே போயிட்டு நம்ம காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடலாம். கல்யாணம் முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க எல்லாருக்கும், அந்த டோக்கன் எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்தோன்னா நம்ம வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிடலாம். ஏன்னா கோவிலில் நடந்ததுனால கோவிலில் வந்து சாப்பிட்றதுக்கான அந்த ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. ஸோ அதனால் தனியாக வந்து ஹோட்டலில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. காலையில் சீக்கிரம் எழுந்ததுனால செம்ம பசியில் இருந்தோம். கோவிலுக்கு பக்கத்திலே தான் வந்து ஹோட்டல் இருந்தது. அங்கே வந்து பொங்கல், இட்லி, வடை, சட்னி, சாம்பார்னு எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட்டுக்கு கேசரி கொடுத்துருந்தாங்க. நல்லா டீசெண்டான சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது டிஃபனும். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சென்னையிலேருந்து வந்திருந்ததுனால காஞ்சிபுரத்தில் இருக்க கோவிலில் வந்து சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ நம்ம காஞ்சிபுரத்தில் வளர்ந்ததுனால நமக்கு காஞ்சிபுரத்தில் இருக்க நிறைய கோவில் வந்து நமக்கு தெரியும். காஞ்சிபுரம் வந்துட்டு கோவில்கள்லாம் பார்க்காம போக மனசு வருமா? ஸோ வந்திருந்த நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கோவிலெலாம் சுற்றி காட்ட சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. இது வரைக்கும் அவங்க பார்க்காத கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கோவிலுக்கு வந்திருந்தேன். குமரக்கோட்டை முருகர் கோயில் ஆப்போசிட்லேயே வந்து ஒரு ஸ்ட்ரீட் போகும். அந்த ஸ்ட்ரீட் எண்டுக்கு போனீங்கன்னா பாண்டுரங்க தூத பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இத்தனை வருஷம் காஞ்சிபுரத்தில் இருந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் தான் வந்து நானே இந்த கோவிலுக்கு போனேன். இந்த கோவிலில் இருக்க பெருமாள் பார்த்தீங்கன்னா உட்காந்த பொசிஷனில் அவ்வளோ பெருசாக இருப்பாங்க, பார்க்கவே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாங்க. காஞ்சிபுரம் வந்து நிறைய பேர் ஃபேமஸான டெம்பிள்ஸ் வரையும் பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் இந்த மாதிரி சூப்பராக அரிய கோவில்கள்லாம் வந்து பார்க்க மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டுக்கப்புறம் நீங்கள் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம காஞ்சிபுரத்துக்கே ஃபேமஸான காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருந்தோம். கல்யாணம் முடிச்சுட்டு முருகர் கோயில் பேக் சைடாகவே வந்து நாங்கள் காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். கோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக ரொம்ப காமாக இருந்ததுங்க. மார்னிங் டைம்ன்றதுனால ரொம்பவே க்ரௌட் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த கோவிலோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கோவிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே செல்ஃபீஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீஜி குட்டி தண்ணியை பார்த்தோன்னே ஃபிஷ்ஷு பார்க்க ஓடி வந்துட்டான். ஸோ ஸ்ரீஜி குட்டியும் நானும் வந்து ஃபிஷ்ஷு பார்க்க வந்துட்டோம். இங்கே குளத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறைய மீன்கள் இருக்கும். பிளாக் ஷார்க், ஒயிட் ஷார்க்குன்னு நல்ல பெரிய சைஸில் வந்து விட்டுருப்பாங்க. இங்கேருந்து நம்ம பார்க்கும் போதே வந்து அவ்வளோ அழகாக விசிபிளாக இருக்கும். ஸோ குழந்தைங்களும் வந்து இந்த கோவிலுக்கு வந்தாங்கனாலே இந்த மீனை பார்க்கறதுக்குன்னே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க. குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா வந்து காஞ்சிபுரம் ஷிஃப்ட் ஆகிருந்தாங்க.
அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்ததே வந்து காமாட்சி அம்மன் சன்னதி சீட்டில் தான் வந்து எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், அதனால் நாங்கள் டெய்லியுமே வந்து காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துருவோமா. இப்போ மேக்ஸிமம் வந்து எங்கள் அம்மா டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு போட்டுன்னு வந்து கோவிலில் வந்து விளையாட்டு காமிச்சிட்டு தான் ஊட்டுவேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் நிறைய வாட்டி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன், கணக்கே இல்லாத அளவுக்கு வந்திருப்பேன்னு சொல்லலாம். அப்போல்லாம் வந்து காமாட்சி அம்மன் கோயிலில் வந்து யானை இருக்கும், ஸோ யானை பார்க்குறோம் அப்படின்ற குஷியிலே வந்து நாங்கள் கோவிலுக்கு வருவோம். பட் இப்போ வந்து யானைலாம் இல்லை, இதுதான் இப்போ மிஸ் பண்ணுறோம். சின்ன வயசுலலாம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே வந்து ஐ ஜாலி யானையை பார்க்க போகிறோம் அப்படின்ற குஷியில் தான் வந்து கிளம்புவோம். இதுதான் வந்து கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே ரைட் சைடில் தான் வந்து அப்போல்லாம் வந்து யானை இருக்கும். நம்ம வந்து கோயிலேருந்து போகும்போதோ இல்லை வரும்போதோ வந்து யானைக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். அம்மையை பார்த்துட்டு வந்துட்டு பசங்க எல்லாம் மீனை பார்த்ததுனால மீனை கண்டிப்பாக பொறி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பொறியை வாங்கிட்டு வந்துட்டாங்க. நானும் ஸ்ரீஜிக்குட்டிக்கு வந்து ஃபிஷஸ்லாம் காட்டலாம் சொல்லிட்டு கொஞ்சம் பொறி எடுத்துகிட்டு வந்து மீனுக்கு பொறி போட்டேன். அவனும் வந்து அவ்வளோ அழகாக பார்த்தாங்க இருந்து நானும் போடுவேன் சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் வாங்கி போட ஆரம்பிச்சிட்டான். கோவிலோட இன்னொரு ஒரு ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் தாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஃபவுண்டைன்ஸ்லாம் வந்து எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பார்க்கும்போதே வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது, நமக்கும் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்திருந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கோவிலை நல்லா ரசித்து பார்த்துட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு காமாட்சி அம்மன் கோயில் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக வந்தோன்னா நம்ம முருகர் கோயில் பேக் சைடு வந்துடும். ஸோ அப்படியே நாங்கள் நடந்து கோவிலுக்கு வந்துட்டோம். இங்கே கல்யாணம்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது ஒரு சின்ன பூஜை பண்ணுவாங்க சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. அந்த பூஜைலாம் வந்து இங்கே நடந்துட்டு இருந்தது. சாமி கும்பிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவளெல்லாம் ஹாப்பி எண்டிங்காக ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துட்டு பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணி வழி அமைச்சிட்டாங்க. உங்களில் யாரெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் வந்திருக்கீங்க, காஞ்சிபுரத்தில் எந்தெந்த கோயிலெலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எல்லோரும் ஹாப்பி அண்ட் டயர்ட் ஃபேஸஸோடு வீட்டுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஈவினிங் வந்து நம்ம ரிசப்ஷன் அட்டன் பண்ண போகிறோம். மார்னிங் 3:00 கிட்டே எழுந்தது. ஸோ எல்லாருக்கும் வந்து கண்ணில் தூக்கமோ கோவிலெலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்த டயர்டும் வந்து நிறையவே இருந்தது. ஆனாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது அந்த எனர்ஜி லெவலே வேறு தான். ஸோ காரில் வந்துட்டு பாட்டை போட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு அங்கே என்னென்ன சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து ஆக்சுவலாக மண்டபத்திலேயே வந்து பண்ணுவாங்க காலையில் கல்யாணம் முடிஞ்ச உடனே. நம்மளது வந்து கோவிலில் நடந்ததுனால அங்கே வந்து நமக்கு டைம் இல்லாததுனால வீட்டுக்கு வந்துட்டு இந்த சம்பிரதாயம்லாம் பண்ணாங்க. மார்னிங் மேரேஜ் சூப்பராக முடிஞ்சுது. இப்போ ஈவினிங் ரிசப்ஷனுக்கு தான் நம்ம வீட்டுக்கு போய் ரெடி ஆகணும். கல்யாண வீடுன்றதுனால பெரியவங்க எல்லாருமே வந்து சித்தி வீட்டிலே இருந்துட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கனவே ஒரு ஜூஸ் கடையில் எல்லாரும் இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்னங்க ஃபஸ்ட்டு பார்ட் ஓவர். வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ரிசப்ஷனுக்கு எல்லாரும் டிப்டாப்பாக சூப்பராக கிளம்பி வந்தாச்சு. இதுதான் ரிசப்ஷன் நடக்கிற மண்டபம். மண்டபத்தில் என்டர் ஆகும் போது என்ட்ரன்ஸ்லேயே வந்து பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச அந்த பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் டிஜே வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. நம்மளும் வந்து வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து ஃபுல் எனர்ஜியோடு வந்திருந்தோம். மார்னிங்கை விட குட்டீஸுங்களுக்குலாம் இந்த ஈவினிங் ரிசப்ஷன் தான் வந்து செம ஜாலியாக இருந்ததுனே சொல்லலாம். ஏன்னா பலூன்ஸ் ஐஸ்கிரீம்ஸ்னு அவங்க ஃபேவரட்டான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஈவினிங் ரிசப்ஷனில் தான் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்காகவே செம ஜாலியாக இருப்பாங்க. மேரேஜ் வந்து மார்னிங் கோவிலில் நடந்ததுனால அங்கே வந்து இவ்வளோ பேர் வந்து அட்டன் பண்ண முடியாது. அதனால நம்ம க்ளோஸ் சர்க்கிள் வரையும் தான் வந்து மேரேஜ் அட்டன் பண்ணியிருந்தோம். அண்ட் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு தான் வந்து டோட்டல் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணி வந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் ஃபுல் ஃபன் மோடு தான். மேரேஜ் ரிசப்ஷன் தான் உங்களுக்குலாம் சொல்லவே வேண்டாம். பாட்டு டான்ஸ்னு ஃபுல்லாக அமர்க்களமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயே இருந்தது. மேரேஜ் நடந்தது 2nd February. ஆனால் என்னால் இப்போ தான் வீடியோ போட முடிஞ்சுது. அடுத்து 20th February வந்து மாமா பொண்ணு மேரேஜும் முடிஞ்சிடுச்சு நடந்து. அந்த வீடியோவும் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபேமிலி செலிப்ரேஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க என்னுடைய வீடியோஸ் வந்து அப்டேட்ஸ் வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தா தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். காஞ்சிபுரத்தில் நடந்த எங்கள் வீட்டு கல்யாணத்தை பார்த்துருப்பீங்க, காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலும் பார்த்துருப்பீங்க. நீங்களும் காஞ்சிபுரத்துக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா 1 day வந்து எல்லா கோவிலையும் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இல்லைன்னா அதுக்கு நான் ஒரு தனி விலாகாக கூட போடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் 1 day காஞ்சிபுரம் வந்தால் எந்த கோவில்கள்லாம் பார்க்கலாம், எவ்வளோ டெம்பிள்ஸ் வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்றது தனி விலாகாக போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் வீட்டு கல்யாண விலாகை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கும் ஷேர் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் லாங் டிஸ்டன்ஸில் இருக்க நிறைய பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் கூடி நடக்கிற திருமணங்களை பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் நேர்லேயே வந்து கல்யாணம் அட்டன் பண்ண அந்த சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் எங்கள் கூட கல்யாணத்தை பார்த்துட்டு கல்யாணத்துக்கு வந்து மொழி எழுதாமல் போனால் எப்படி? ஸோ கல்யாணத்துக்கு மொழியாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீஜி விங்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.